நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு புது விதமான டவுட் வந்திருக்கு. வெப்சைட்ல இருக்கிற ரிசல்ட் டீட்டெயில் செலெக்ஷன் லிஸ்டில் வந்து இருக்கிற இதுவில், அதாவது ஒரு ஜேஆர் ஆஃபீஸோட சிக்னேச்சரோ இல்லை பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த இணைப்பதிவாளர் சிக்னேச்சரோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ல வந்து இதெல்லாம் நியூஸ் பேப்பர்லேயே வரல, ஸோ இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கவர்மெண்ட் வெப்சைட்ல ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையான தகவல் தான். அதுவும் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு நம்ம யாரும் வந்து தனியாக ஒரு இது கிரியேட் பண்ணி நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும்போது நம்பினீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகியிருந்தது அதை நம்பினீங்க. இப்போ ரிசல்ட் நியூன்னு வரும்போது அதை மட்டும் நம்ப மாட்டேன்றீங்க. சரி, ஓகே, உங்கள் விருப்பம். அது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கான ஒரு தெளிவான வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நேற்றே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், திருச்சிக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் அதில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டான ஒரு புது டீட்டெயில் வந்து, அதாவது சிக்னேச்சரோடு இருந்து ஒரு சிங்கிள் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஊழியர்கள் தேர்வு 2 மாவட்ட முடிவு வந்து வெளியிட்டாச்சு அப்படின்ற மாதிரி சென்னை நியூஸ் பேப்பரில் ஜூலை 5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூட்டுறவு ரேஷன் கடையில் காலியாக உள்ள 5578 விற்பனையாளர், 925 இடையாளர் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்ய 2022 இறுதியில் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் விண்ணப்பங்களை பெற்றன. நாகை மாவட்டத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் ரேஷன் கடைக்கு தேர்வானவர்களின் பட்டியல் அம்மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்களில் வேலைக்கு தேர்வானவர்களின் விவரம் வெளியிடப்பட உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இன்னொரு டவுட்னா, எங்கள் டிஸ்ட்ரிக் வரல, திருவண்ணாமலைக்கு வரல, அப்புறம் வந்து விழுப்புரத்துக்கு வரல, சேலத்துக்கு வரல, கூடலூருக்கு வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக படிப்படியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடலூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், அப்புறமா வந்து கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரமும் இருக்கட்டும், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது எதன் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டவுட் நிறைய பேருக்கு, மார்க் பேஸ் பண்ணியா, முன்னுரிமையா, இது ஃபிசிக்கல் ஏபிள் பர்சனா, இல்லை எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இன்டர்வியூ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம 50% மார்க் எடுத்தவங்கள தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்ட பிறகு இன்டர்வியூவில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. ப்ளஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணாங்க பார்த்திங்களா, அந்த சர்டிஃபிகேட் பார்க்குறாங்களாம். எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாரிட்டி இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு டைரெக்டாகவே வீட்டுக்கு லெட்டர் போயிருக்கு. தேர்ட் வந்து இந்த ரீசனுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் ஒழுங்காக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட்டில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல், ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. அவங்களோடது நம்ம ப்ரூஃப்கான எல்லா இதுவுமே கரெக்டாக இருக்குன்னா அவங்களுக்கு தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. மணி பேஸ் பண்ணி இந்த ஜாப் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. மணி பேஸ் பண்ணி போடலை. நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்கேன், ஒரு பேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருக்காரு, மணி ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிரதர், இது மணி ப்ராசஸில் மெரிட்டில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபரும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தார் கமெண்ட்டில். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், அவங்க டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணலை. பட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்ச வர எல்லாருமே வந்து செலக்ட் ஆனவங்க நீங்கள் வந்து குரூப்பில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு பிரதர் நம்ம
குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏகப்பட்ட கொஷின் ஒரு செலக்ட் ஆகிட்டாங்கன்றத ஒரு ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்காம அவங்கக்கிட்ட மணி கொடுத்துருந்தீங்களா, மணி இது பண்ணிங்களா அப்படி இப்படின்னு கேட்டவுடனே அவங்க குரூப்பை விட்டு ரிமூவ் ஆகிட்டாங்க. அவங்களும் மெரிட்டில் தான் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரிப்பீட்டடாக மணி தானே கொடுத்து வாங்கினீங்கன்ற மாதிரி கேட்கவே அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிட்டாங்க. எப்படி செலக்ட் ஆனாங்கன்னு இப்போ செலக்ட் ஆகிறவங்கிட்ட கேட்டாவே தெரிஞ்சுக்கிடலாம். மெரிட்டில் செலக்ட் ஆனாங்களா இல்லை அமௌண்ட்டு கொடுத்து செலக்ட் ஆனாங்களான்னு. நீங்கள் வந்து அமௌண்ட்டு ப்ராசஸ், ரேஷன்னாவே அமௌண்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இருக்கிற இதுக்கும் கண்டிப்பாக இவ மெரிட்டில் தான் இவ்வளோ வேகன்சி, 185 வேகன்சிலாம் இருக்குது. 116, 118, 185, 169 இவ்வளோ வேகன்சிலாம் வந்து பைசா கட்டி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போவுமே நிலைக்காது. இப்போது நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் அது நிலைக்காது. சப்போஸ் வெரிஃபிகேஷனோ இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷனில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களா, இது இப்போத்தோடு முடிஞ்சிடாதுங்க. திரும்பி 1 இயர்க்கு அப்புறமும் திரும்பவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இந்த ஜாபே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரப்போகிற ஜாப்ஸ் அவைலபிள் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ரிசல்ட் வந்தது உண்மையான தகவல், இந்த உண்மை தகவல்லையும் அவங்க தெளிவான ஒரு விவரத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் தேர்வு செய்த பட்டியல் வந்து தற்காலிகமானது, இதில் ஏதாவது தவறுகள் எதிர்மறையாக இருந்தால் அதை நிராகரிக்கிறதுக்கான அனைத்து உரிமைகளும் எங்களுக்கு உள்ளதுன்ற மாதிரி அவங்க இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வச்சுக்கணும். அந்த இப்பத்துலேருந்து செலக்ட் கேண்டிடேட் யாராவது, இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன், இந்த வீடியோவை பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்டட் கேண்டிடேட் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் பத்திரமா வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸாக போயிட்டு ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா. அதை தான் அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இது உள்ளேயும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்க்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.